வசந்தம் தொலைக்காட்சி நிறைவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நாம் கே மூர்த்தி. சந்திரிகா ஆறுமுகம். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். திரிபேடக பாதுகாப்பு உறுப்பினர்களுக்கு ஜனாதிபதியினால் நியமன கடிதம். அரசு மேற்கொண்ட முயற்சிகளினால் சுற்றுலாத்துறை வளமைக்கு திரும்பியுள்ளதாக பிரதமர் தெரிவிப்பு. 48 நாடுகளின் சுற்றுலா பயணிகளுக்கு இலங்கைக்கு வருகை தர விசா கட்டணம் விடுவிப்பு. ஒப்பந்தங்களின் உண்மை நிலை பற்றி அமெரிக்க தூதுவர் விளக்கம். இராணுவ தளபதியாக ரகசியங்களை பகிரங்கமாக ஒப்படைப்பு. இனி விரிவான செய்திகள். ஏப்ரல் 21 தாக்குதலை தொடர்ந்து பிளவுபட்ட இதயங்களை மீண்டும் ஒன்றிணைப்பதற்கு சர்வமத தலைவர்கள் தலைமைத்துவம் எடுக்க வேண்டும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற சமாதானம் ஐக்கியம் மற்றும் சகவாழ்வுக்கான தேசிய மாநாட்டில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அரசியல் நிகழ்ச்சி நிரல்களை புறம் தள்ளி அரசியல்வாதிகளும் இதற்கான தேசிய பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் எனவும் ஜனாதிபதி வேண்டுகோள் விடுத்தார். சமாதானம் ஐக்கியம் மற்றும் சகவாழ்வுக்கான தேசிய மாநாடு கொழும்பு தாமரை தடாக அரங்கில் நேற்று மாலை இடம்பெற்றது. இதில் சர்வமத தலைவர்களும் அரசியல்வாதிகளும் கலந்து கொண்டனர். இலங்கையில் சமயம் மற்றும் இனங்களுக்கிடையிலான சமாதானம் சகவாழ்வு பொறுமை மற்றும் நம்பிக்கையை வலுப்படுத்துவதே இந்த மாநாட்டின் அடிப்படை நோக்கமாகும். பல்வேறு சமயங்களை சார்ந்தோர் சமாதானத்துடனும் ஐக்கியத்துடனும் வாழ்ந்து வரும் செய்தியை உலகிற்கு வழங்குவது மற்றொரு நோக்கமாகும். உலக முஸ்லிம் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளரும் சர்வதேச புத்திஜீவிகள் சங்கத்தின் தலைவருமான கலாநிதி முகமது பின் அப்துல்லா கரீம் அல் இஷா உள்ளிட்ட வெளிநாட்டு பிரமுகர்களும் இதில் கலந்து கொண்டனர். இங்கு கூடியிருந்தோர் மத்தியில் உரையாற்றிய ஜனாதிபதி, ஏப்ரல் 21 தேதி தாக்குதலை தொடர்ந்து நாட்டு மக்கள் மத்தியில் ஏற்பட்ட குரோதம், அச்சம், சந்தேகங்கள் மற்றும் நம்பிக்கையில்லா தன்மை போன்றவற்றை இல்லாதொழிக்க அரசாங்கம் என்ற வகையில் எடுக்கக்கூடிய சகல நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவித்தார். அரசாங்கம் என்ற வகையிலும் தனிப்பட்ட ரீதியிலும் எனதும் அரசாங்கத்தினதும் முழு முயற்சி இந்த நாட்டில் உள்ள இனங்களுக்கிடையில் ஐக்கியத்தையும் நல்லிணக்கத்தையும் சகவாழ்வையும் கட்டி எழுப்புவதாக. காயங்களை குணப்படுத்த முடியும். இதயங்களை குணப்படுத்துவது அவ்வாறு இலகுவான விடயமல்ல. ஏற்பட்ட பிளவுகளையும் முரண்பாடுகளையும் ஒழித்து மீண்டும் அவற்றை இணைப்பதும் சகோதரத்துவத்தை ஏற்படுத்துவதும் இலகுவான விடயமல்ல என்பது தெளிவாகிறது. சகல துறைகளிலும் இனவாதிகள் காணப்படுகின்றனர். இவ்வாறான ஒரு பயங்கரவாத அமைப்பொன்றை 3 வாரத்திலோ அல்லது 1 மாதத்திலோ ஒரு நாடு இல்லாதொழி ஆனால் எனது ஆலோசனைக்கமைய அந்த பயங்கரவாத அமைப்பை முற்றுமுழுதாக ஒழித்து கட்டினோம். 21 தேதி சம்பவத்தையும் தடுத்திருக்க முடியும். இது தொடர்பான தகவல்கள் கிடைத்ததும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தமது பொறுப்பை உரிய முறையில் நிறைவேற்றியிருந்தால் இந்த துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டிருக்காது. இது தொடர்பாக தனக்கு உரிய முறையில் அறிவுறுத்தப்பட்டிருந்தால் கூட இந்த சம்பவம் நடந்திருக்காது. இறுதியில் நானும் குற்றவாளியாக்கப்பட்டேன். என் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. இவ்வாறு தம்மை நிரபராதிகள் என காட்டிக்கொள்வதற்கு குரோத சிந்தனைகளுடன் செயல்பட்ட அதிகாரிகளும் இருந்தனர். சமாதானத்தை நிலைநிறுத்தும் அனைவருக்கும் எனது கரங்களை வழங்குவேன். அதற்கு கூட விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. விமர்சிப்பது இலகுவான விடயம். விழுந்துள்ள மக்களை குணப்படுத்துவது இலகுவான விடயம் அல்ல. தேசிய ஐக்கியம் குறித்து சகல அரசியல்வாதிகளும் ஒரே கொள்கையின் கீழ் வர வேண்டும். நாடு தொடர்பாக சிந்தித்து நாம் அனைவரும் இணைந்து பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வோம். உலக முஸ்லிம் லீக்கின் பொதுச் செயலாளர் அஷேக் கலாநிதி முகமது பின் அப்துல் கரீம் அல்லிசா அலரி மாளிகையில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்தார். இலங்கையில் சமய சகவாழ்வு மற்றும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது தொடர்பாக இந்த சந்திப்பின் போது கவனம் செலுத்தப்பட்டது. உயிர்த்த ஞாயிறுத்தின பயங்கரவாத தாக்குதலுடன் தொடர்பு பட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கு இதுவரை மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உலக முஸ்லிம் லீக்கின் பொதுச் செயலாளரை அறிவுறுத்தினார். உலக முஸ்லிம் லீக்கின் பொதுச் செயலாளர் குறித்த பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக தனது கவலையை வெளியிட்டார். குறுகிய காலத்தில் நாட்டை வளமை நிலைக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுத்தமை குறித்தும் அவர் பாராட்டு தெரிவித்தார். உலக முஸ்லிம் லீக்கின் பொதுச் செயலாளர் தொடர்ந்து கருத்து வெளியிடுகையில், தனது விஜயத்தின் போது மகா சங்கத்தினருடன் பல சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு வாய்ப்பு கிடைத்ததாக தெரிவித்தார். உலகுக்கு அன்பை போதிக்கும் ஒரு மதம் என்ற வகையில் பௌத்த மதத்தின் உண்மையான பெருமதியை இந்த பேச்சுவார்த்தைகளின் போது மீண்டும் மீண்டும் உறுதிபட அறிந்து கொண்டதாக அவர் தெரிவித்தார். பயங்கரவாத தாக்குதலுக்கு இலக்கான மக்கள் தொடர்பாக கண்டறிந்து அவர்களுக்கு உதவி வழங்கும் நோக்கில் இலங்கைக்கு வருகை தந்தமை தொடர்பாக உலக முஸ்லிம் லீக்கின் செயலாளருக்கு பிரதமர் நன்றி தெரிவித்தார். அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர்.
அவசரகால சட்டத்தை மேலும் ஒரு மாதத்தினால் நீடிக்கும் பிரேரணை பாராளுமன்றத்தில் நிறைவேறியது. பிரேரணைக்கு ஆதரவாக 42 வாக்குகள் செலுத்தப்பட்டதுடன் எதிராக 2 வாக்குகள் மாத்திரமே செலுத்தப்பட்டன. இதில் கலந்து கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கருத்து வெளியிட்டனர். அவசரகால சட்டத்தின் கீழ் தேசிய பாதுகாப்பு தொடர்பாக பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கைகள் நிலையான சட்டத்தின் கீழ் எடுக்கப்படும் வரை அவசரகால சட்டம் இன்னும் குறுகிய காலத்திற்கு நீடிக்கப்பட வேண்டும். தோட்ட தொழிலாளர்கள் நீண்டகாலமாக 50 ரூபாய் சம்பள அதிகரிப்புக்கான போராட்டங்களில் ஈடுபட்ட வந்த போதிலும் அவர்களுக்கான 50 ரூபாயை அதிகரித்துக் கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அவசரகால சட்டத்தின் கீழ் இந்த 50 ரூபாய் கொடுப்பனவை அதிகரிக்க முடியும். இதற்கான ஒரு பதிலை நாம் எதிர்பார்க்கிறோம். நேற்றைய அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது. பிரதமர் இதில் தலையிட்டு இந்த கொடுப்பனவை வழங்குவதாக முடிவு செய்யப்பட்டது. தெரிவுக்குழு காரணமாக பல முக்கியமான தகவல்கள் அம்பலத்திற்கு வந்துள்ளன. தேசிய பாதுகாப்பு தாரைவார்க்கப்படுவதாக சிலர் கூக்குரலிட்டார்கள். தேசிய பாதுகாப்பு தாரைவார்க்கப்பட்ட உண்மையான தகவல்களை அறிந்து கொள்ள நாம் விரும்புகிறோம். பல முக்கிய விடயங்கள் தெரிவுக்குழு காரணமாக வெளியாகியுள்ளன. சஹ்ரான் உள்ளிட்ட தௌஹீத் ஜமாத் அமைப்பை தடை செய்ய 2017 சட்டம் அதிபர் திணைக்களம் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. பயங்கரவாத தடுப்பு பிரிவு முக்கியஸ்தர்களுக்கு தெரிவுக்குழு காரணமாகவே பல விடயங்கள் தெளிவாகியுள்ளன. 2016 சஹ்ரானுக்கு எதிராக காத்தான்குடியில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஒரு முக்கியஸ்தரை படுகொலை செய்வதாக கூறி அவரை பின்தொடர்ந்தவரை கூட கைது செய்யவில்லை. இதனால் விசாரணைகள் தடைப்பட்டன. இன்று இந்த நாட்டில் இனவாத நிலை உருவாவதற்கு சட்ட அதிபர் திணைக்களம் அன்று செயற்பட்ட விதம்தான் காரணம். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலுடன் தொடர்பு பட்டவர்களுக்கு எதிராக இந்த அவசரகால சட்டம் அமலில் உள்ளது நல்லது. இது குறித்து நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். அதற்கு ஆதரவு வழங்குவோம். மினுவாங்குட, புத்தளம், குருநாகல் மாவட்ட சம்பவங்களுடன் தொடர்புபட்டவர்களுக்கு அவசரகால சட்டத்தின் ஊடாக என்ன நடந்தது, கண்டி மற்றும் நேற்று குருநாகலில் நடந்த சம்பவங்களுக்கு எதிராக அவசரகால சட்டம் என்ன செய்தது, இந்த நிலையில் இனவாத தீவிரவாத கருத்துக்களை பரப்பும் அரசியல்வாதிகள், ஊடகவியலாளர்கள் ஊடகங்களுக்கு எதிராக அவசரகால சட்டம் எவ்வாறு செயற்படுகிறது என்பது எமக்கு புரியவில்லை. சுற்றுலாத்துறையின் முன்னேற்றத்துக்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை உரிய முறையில் முன்னெடுத்தமையினால் சுற்றுலாத்துறை வளமைக்கு வந்துள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறையின் முன்னேற்றத்துக்காக மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்கள் குறித்து அறிவுறுத்தும் செய்தியாளர் சந்திப்பு அலரி மாளிகையில் இடம்பெற்ற போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். சுற்றுலாத்துறையின் முன்னேற்றத்துக்காக விசா கட்டணங்களை விடுவிப்பதற்கும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அதனை உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கும் அறிவித்தல் பிரதமர் தலைமையில் வெளியிடப்பட்டது. 48 விசா கட்டணங்களை ரத்து செய்யும் சலுகை வழங்கப்பட்டுள்ளது. இதனை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கும் நிகழ்வு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் அலரி மாளிகையில் இடம்பெற்றது. கண்டி, தலதா பெரஹிரா உள்ளிட்ட சகல சமய வைபவங்களுக்கும் தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் அங்கு தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலை தொடர்ந்து எமது சுற்றுலாத்துறையில் பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டது. சுற்றுலாத்துறையின் ஊடாக கூடுதலான வருமானத்தை நாம் இவ்வாண்டு எதிர்பார்த்திருந்தோம். எனினும் இந்த தாக்குதல் காரணமாக அந்த வருமானத்தை இழந்தோம். நாம் பாதுகாப்பு நிலையை முதலில் உறுதிப்படுத்துகிறோம். ஆகஸ்ட் மாதம் நாம் முன்னெடுக்கும் வேலை திட்டங்களுக்கு பாதுகாப்பை வழங்க முடியும் என பாதுகாப்பு தரப்பினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். கண்டி, தலதா பெரஹர மற்றும் ஏனைய பெரஹரக்கள், வடக்கிலும் கொழும்பிலும் இடம்பெறும் ஆடிவேல் விழாக்கள், தேவத்த தலவில மடு தேவாலயங்களின் உற்சவங்கள் ஆகியவற்றை நடத்துவதற்கான பொதுவான நிலைமைகள் ஏற்பட்டுள்ளன. கடந்த 2 இலங்கைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இவ்வாண்டு இதே காலப்பகுதியில் 50% சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. விமான நிலைய கட்டணங்கள், ஹோட்டல் அறைகளின் கட்டணங்களும் குறைக்கப்பட்டுள்ளன. இலங்கையில் சுற்றுலாத்துறைக்கு உகந்த வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இலங்கை ஒரு பாதுகாப்பான நாடாக மாறியுள்ளது. உலகில் இலங்கை தொடர்பாக சஞ்சிகைகள் வரவேற்கத்தக்க விதத்திலேயே கட்டுரைகளை எழுதி வருகின்றன. எமக்கு பாதகமான முறையில் எவ்வித கட்டுரைகளும் எழுதப்படவில்லை. சுற்றுலாத்துறை எதிர்காலத்தில் நாம் எதிர்பார்த்ததிலும் பார்க்க சிறந்த முறையில் முன்னேற்றம் அடையும் என நம்பிக்கை கொள்ள முடியும். அமைச்சர் ஜான் அமரதுங்க, ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் ஆலுவிகாரே மற்றும் சுற்றுலாத்துறையுடன் தொடர்புடைய நிறுவனங்களின் பிரதிநிதிகளும் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டனர். சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தின் தலைவர் கிஷு கோமஸும் கருத்து வெளியிட்டார்.
தெரிவுக்குழுவில் சாட்சியமளிப்பதிலிருந்து சட்டம் அதிபரை விடுவிப்பது தொடர்பாக சில ஊடகங்கள் தவறான தகவல்களை வெளியிடுவதாக தெரிவுக்குழு உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கலாநிதி ஜாயம்பதி விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பான குற்றவியல் வழக்குகள் தொடர்பான விடயங்களில் கையொப்பம் இடுவது சட்டமா அதிபர் என்பதனால் தனிப்பட்ட முறையில் அவர் சாட்சியமளிப்பதிலிருந்து விடுவிப்பதற்காக அவருக்கு அனுமதி வழங்கியதை சில ஊடகங்கள் தவறாக செய்தி வெளியிட்டிருந்தன. சட்டமா அதிபர் நிராகரித்ததாக செய்திகள் வெளியிடப்பட்டிருந்தன. அவர் ஒருபோதும் அவ்வாறு நிராகரிக்கவில்லை. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பாக சாட்சியமளிக்கும் தெரிவுக்குழு இன்று காலை கூடியது. ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் மகேஷ் சேனநாயக்க, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கபில வைத்தியரத்ன ஆகியோர் தெரிவுக்குழுவில் சாட்சியமளித்தனர். பாராளுமன்ற உறுப்பினர் சரத் போன்சேகா ராணுவ தளபதி மகேஷ் சேனநாயக்கவிடம் பல கேள்விகளை தொடுத்ததுடன் அது தொடர்பாக ராணுவ தளபதி விளக்கம் அளித்தார். பயங்கரவாதத்தினை பூண்டோடு ஒழித்து கட்டுவதற்காக பல்வேறு வேலைத்திட்டங்களை நாம் முன்னெடுத்துள்ளதுடன் ஒரு இணக்கப்பாட்டுடன் பல்வேறு வேலைத்திட்டங்களை முன்னெடுத்து கூட்டாக இணைந்து பல நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம். இதற்கான கால எல்லைகளை நிர்ணயித்து திட்டங்களை வகுத்துள்ளோம். பாதுகாப்பு சபை கூட்டங்களிலும் செவ்வாய்க்கிழமை இடம்பெறும் கூட்டங்களிலும் ஒன்றிணைந்து பல திட்டங்களை வகுத்து வருகிறோம். பாராளுமன்ற உறுப்பினர் ஆஷு மாரசிங்க, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கபில வைத்தியரத்னவிடம் பல்வேறு விடயங்கள் தொடர்பாக வினவியதுடன் அதற்கும் அவர் பதிலளித்தார். அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையே செய்து கொள்ளப்பட்டுள்ள ஒப்பந்தங்கள் தொடர்பாக ஊடகங்கள் தெளிவுபடுத்தப்பட்ட செய்திகளை வெளியிடுவதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் எலைனா பி டெப்ரிட்ஜ் தெரிவித்துள்ளார். இலங்கை வணிக சபை மற்றும் இலங்கை வர்த்தக பேரவையின் மூன்றாவது வருடாந்த மாநாட்டில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். வெளியுறவு அமைச்சின் செயலாளர் ரவிநாத ஆரியசிங்க உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். அமெரிக்காவுடன் இலங்கை செய்து கொண்டுள்ள சில ஒப்பந்தங்கள் குறித்து ஊடகங்கள் தவறான தகவல்களை வெளியிடுகின்றன. அமெரிக்கா இவ்வொப்பந்தங்கள் ஊடாக இலங்கையின் பொருளாதார அபிவிருத்திக்கு பங்களிப்பு செய்கிறது. இதனூடாக தனியார் துறைக்கும் மேலும் பாரிய பங்களிப்பை வழங்க வாய்ப்பு கிடைக்கிறது. இதனூடாக வர்த்தக துறையினருக்கு பெருமளவு உதவியை பெற்றுக் கொள்ள முடியும். பல நாடுகளுக்கு இது போன்ற வாய்ப்புகள் கிடைத்துள்ளன. நாட்டின் பொருளாதார அபிவிருத்திக்கும் தனியார் துறையினருக்கும் கூடுதலான பங்களிப்பை வழங்க முடியும் என நான் நம்புகிறேன். இதன் ஊடாக புதிய கருத்துக்கள், புதிய வாய்ப்புகள், புதிய திட்டங்கள் மற்றும் புதிய பயன்களையும் பெற்றுக் கொள்ள முடியும். முதலீட்டு வாய்ப்புகள் தொடர்பாக உங்களுக்கு தகவல்களை பெற்றுக் கொள்ள முடியும். MCC இணையதளம் ஊடாக இதனை பெற்றுக் கொள்ள முடியும் என நான் உங்களுக்கு கூறி வைக்க விரும்புகிறேன். அத்தோடு இதன் ஊடாக உங்களுக்கு ஏனைய நாடுகளுடன் MCC நிறுவனம் செய்து கொள்ளும் ஒப்பந்தங்கள் தொடர்பாகவும் தகவல்களை பெற்றுக் கொள்ள முடியும். காலி மாவட்டத்தில் உள்ள 1560 பட்டதாரிகளுக்கு நியமன கடிதங்களை கையளிக்கும் வைபவம் அமைச்சர்களான வஜ்ராபிவர்தன, கயந்த கருணாதிலக்கு ஆகியோர் தலைமையில் இடம்பெற்றது. அரசாங்கம் முன்னெடுத்துள்ள 16,800 வேலையில்லா பட்டதாரிகளை பயிலுனர்களாக இணைத்துக் கொள்ளும் வேலைத்திட்டத்தின் கீழ் இவர்களுக்கு நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. காலி நகரில் இடம்பெற்ற வைபவத்தில் அப்பகுதி அரசியல்வாதிகள் பலரும் கலந்து கொண்டனர். அங்கு அமைச்சர்கள் கருத்து வெளியிட்டனர். விவசாய துறையில் பயிற்சி பெற்றவர்களை அத்துறையில் பயிற்சி பெறாத துறைகளில் இணைத்துவிட வேண்டாம். கணிதத்துறையில் அனுபவமற்றவர்களை அத்துறையில் இணைத்துவிட வேண்டாம். அந்தந்த துறைகளில் அனுபவம் உள்ளவர்கள் அந்தந்த துறைகளில் இணைக்கப்பட வேண்டும். பிரதமர் இதனையே விரும்புகிறார். அவர் அனுபவம் உள்ள துறைகளில் இணைக்கப்பட்டால் அதனூடாக முழு பயனையும் பெற முடியும். துறைமுகம் ஒன்று இருக்கிறது, பல நூறு கப்பல்கள் செல்கின்றன, ஆனால் எந்த ஒரு கப்பலும் நிறுத்துவது இல்லை. விமான நிலையம் இருக்கிறது, விமானங்கள் தரையிறக்கப்படுவது இல்லை. பொருத்தமற்ற இடத்தில் அது நிர்மாணிக்கப்பட்டமையினால் இன்று அது மூடப்பட்ட நிலையில் உள்ளது. விமானங்கள் தரையிறக்கப்பட்டமையினால் இந்தியாவில் இருந்தாவது விமானங்களை கொண்டு வந்து தரையிறக்க முயற்சிக்கிறோம். பல்கலைக்கழகத்தில் இருந்து வெளியேறி பட்டம் பெறுவது என்பது ஒரு கிரீடத்தை அணிவது போன்றதாகும். கிரீடத்தை அணிந்து கொண்டு பல்கலைக்கழகத்தில் இருந்து வெளியேறி அதற்கான அரண்மனை இல்லாவிட்டால் அங்கு பல பிரச்சனைகள் எழுகின்றன. அரசாங்கம் என்ற வகையில் எமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. இந்த வளங்களை உரிய முறையில் பயன்படுத்தி எமது நாட்டுக்கு ஏற்ற வகையில் இந்த வளங்களை பிரயோகிக்க வேண்டும். அந்த பொறுப்பின் ஒரு பகுதியை பிரதமரும் அரசாங்கமும் ஜனாதிபதியும் இன்று நிறைவேற்றுகின்றனர். இன்று அரசு சேவையில் பெருமையோடு இணைந்து கொள்ளும் நீங்கள் நாட்டுக்கு மக்களுக்கும் ஒரு சிறந்த சேவையை வழங்க வேண்டும். அதற்காக நீங்கள் திட சங்கல்பம் பூண வேண்டும். திரிபீடக பாதுகாப்பு சபையின் அங்கத்தவர்களுக்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் நியமன கடிதங்கள் கையளிக்கப்பட்டன. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் திரிபீடக பாதுகாப்பு சபை ஏற்படுத்தப்பட்டது. மல்வத்து பீடத்தின் அனுநாயகர் சங்கைக்குரிய நியாங்கொட விஜிதஸ்ரீ,
அஸ்கிரிய பீடத்தின் அனுநாயகர் சங்கைக்குரிய ஆனமடுவே தம்மதசி, சோமாவதி ரஜமகா விகாராதிபதி சங்கைக்குரிய பகமுனை சுமங்கல தேரர், சங்கைக்குரிய மதகம தம்மானந்த, சங்கைக்குரிய திருகோணமலை ஆனந்த தேரர் ஆகியோர் இதற்கு தலைமை தாங்குகின்றனர். மேலும் 43 பேர் கொண்ட சபையொன்று அமைக்கப்பட்டுள்ளது. திரிபீடகம் தேசிய பாரம்பரியமாக ஜனாதிபதியினால் பிரகடனப்படுத்தப்பட்டது. திரிபீடகத்தை உலக பாரம்பரியமாக பாதுகாக்கும் வேலி திட்டம் ஏற்படுத்தப்பட்டது. அரச தலைவர் ஒருவர் புத்த சாசனத்தை பாதுகாப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட வரலாற்று பணியை உறுதிப்படுத்தும் வகையில் ஜனாதிபதி இந்த பொறுப்பை நிறைவேற்றியுள்ளார். திரிபீடக பாதுகாப்பு சபையின் அங்கீகாரமின்றி அதனை மீள்பிரசுரிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. தபால் துறையில் அதிக வருமானத்தை ஈட்டித்தரும் மாகாணமாக ஊவா மாகாணம் விளங்குவதாக தபால் துறை அமைச்சர் எம் எச் ஏ ஹலீம் தெரிவித்துள்ளார். எல்ல நகரில் நிர்மாணிக்கப்பட்ட புதிய தபால் நிலைய கட்டடத்தை திறந்து வைக்கும் வைபவத்தில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் எம் எச் ஏ ஹலீம் இவ்வாறு தெரிவித்தார். இதற்கென 14 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. தபால் மா அதிபர் ரஞ்சித் ஆரியரட்ன தலைமையில் வைபவம் இடம்பெற்றது. ஊவா மாகாண முதலமைச்சர் சாமர சம்பத் தசநாயக்க, பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி, ஊவா மாகாண சபை உறுப்பினர் ஜயந்த கண்ணங்கர உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். தேர்தல் நெருங்கும் போது இனவாதத்தையும் மதவாதத்தையும் பரப்புவோர் தொடர்பில் அவதானம் தேவை என வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் கே கே மஸ்தான் தெரிவித்தார். வவுனியா ரம்பைவட்டி கிராமத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். எதிர்காலங்களில் ஜனாதிபதி தேர்தல் முன்னுக்கோ அல்லது மாநிலசபை தேர்தல் முன்னுக்காங்கிற பிரச்சனை ஒன்று இருக்குது. ஏதோ தேர்தல்கள் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வருடத்தில் 3 தேர்தலுமே நடக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஒன்று வரும். நாங்கள் மிகவும் நாட்டுக்கு அதே மாதிரி சிறுபான்மை சமூகத்துக்கும் எல்லோருக்கும் பயன்பெறக்கூடிய ஒரு வேட்பாளரை நாங்கள் அறிமுகப்படுத்துவோம்ங்கிற நிலைமை இருக்கும். அந்த அடிப்படைகளில் இங்கு பல விமர்சனங்கள் பல கருத்துக்கள் சொல்லப்பட்டாலும் அவ்வாறான கருத்துக்கள் வர்ற கட்சிகளை பார்த்தா ஒவ்வொரு கட்சியிலும் பல வேட்பாளர்கள். இந்த தேர்தல்னு ஒன்று வந்ததோடு இனவாதத்தையும் மதவாதத்தையும் அதே போல் கட்சி பேதங்களையும் அரசியல் உரிமை பலதை பேசுவாங்க. தேர்தல்னு வந்ததை பொறுத்து தான் பேசுவாங்க. நாங்கள் அதே இல்லை. நாங்கள் என்னைய பொறுத்தவரை நான் எப்பவும் சொல்கிறது அபிவிருத்தியோடு உள்ள உரிமையை நாங்கள் பெறுவோம். எங்களோட உரிமை கட்டாயம் அந்த நிலைமை தான் இருக்குது. அது மக்கள் நீங்கள் தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். பொதுவான வியூகம் ஒன்றை வகுத்து அனைத்து தமிழ் கட்சிகளும் நிபந்தனைகளுடன் அடுத்த ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என இபிஆர்எல்எஃப் கட்சியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்தார். மைத்திரிபால சிறிசேனா அவர்களை ஆதரிக்கின்ற ஒரு முடிவு வந்த பொழுது சில கோரிக்கைகளையாவது முன்வைத்து குறைந்தபட்சம் விரைவாக செய்ய வேண்டிய சில விஷயங்களையாவது முன்வைத்திருந்தால் சில வேலைகளையாவது முடித்திருக்க கூடும். அந்த நிபந்தனைகள் எதுவும் முன்னர் விதிக்கப்படவில்லை. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் என்ன முறை ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்ள இருக்கின்றோம். இப்பொழுது எவ்வாறு இதனை எதிர்கொள்ளப் போகின்றோம்? தமிழர் தரப்பில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் பிரிந்து நின்று யார் யாருக்கோ ஏதேதோ அடிப்படையில் ஆதரவு தெரிவிக்கப் போகிறார்களா, அல்லது தமிழ் மக்களினுடைய நலன்களை கருத்தில் கொண்டு தமிழ் மக்களினுடைய எதிர்காலத்தினை கருத்தில் கொண்டு தமிழ் மக்களுடைய உரிமைகளை கருத்தில் கொண்டு தமிழ் மக்கள் இதனை எவ்வாறு கையாள்வது என்று ஒரு பொதுவான வியூகத்தை வகுப்பதற்கு இவர்கள் தயாராக இருக்கிறார்களா? நாங்கள் ஒரு ஜனாதிபதியை நாங்களும் இணைந்து கொண்டு வரப்போகிறோமாக இருந்தால் தமிழ் மக்களுடைய சில பிரச்சனைகளையாவது தீர்த்து கொள்வோம். அதன் ஊடாக தீர்த்து கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். கோட்டாபய ராஜபக்சவுக்கு 10 ஆண்டுகள் வரை அமெரிக்க சட்டத்திலிருந்து மீள முடியாது என தேசிய மக்கள் சபையின் ஏற்பாட்டாளர் சமீர பெரேரா கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்தார். அமெரிக்க பிரஜா உரிமையை விலக்கிக் கொள்ளும் எவருக்கும் அமெரிக்காவினால் சில சட்டங்களை பிறப்பிக்க முடியும். கோட்டாபய ராஜபக்சவுக்கும் அமெரிக்க வரி சட்டம் மற்றும் அமெரிக்க ராணுவ சட்டத்திலிருந்து 10 ஆண்டுகள் செல்லும் வரை விலகிக் கொள்ள முடியாது. இதனால் அவர் அமெரிக்க நிகழ்ச்சி நிரலில் இருந்து விடுபட முடியாது. அமெரிக்காவை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒருவர், அமெரிக்காவுக்கு பொறுப்பு கூறும் ஒருவர் இலங்கையின் ஜனாதிபதியானால் ஏற்படும் நிலை என்ன? இதனால் அவ்வாறான ஒருவரை தோல்வியடைய செய்யும் பொறுப்பு இந்நாட்டு மக்களுக்கு உண்டு. ரோஹித் அபே குணவர்தன கூறுகிறார், எமது பக்கம் அனைவரும் வருவார்கள் என்று. அவர்களின் பக்கம் தீவிரவாதிகள் அல்லது காவாளிகள் தான் செல்வார்கள். இலங்கைக்கான சுவிட்சர்லாந்து தூதரகத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார்.
தான் பாதுகாப்புக்காக வைத்திருந்த ஆயுதத்தினால் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். கம்போல ஹொரகொல்ல பகுதியைச் சேர்ந்த இவர் கொழும்பு விமானப்படை தலைமையகத்தின் ஊடாக பணிபுரிந்து வந்துள்ளார். 21 வயதுடைய இவர் படுகாயமடைந்த நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். அக்கரப்பத்தனை போத்தலாவ பகுதியில் உழவு இயந்திரம் தடம் புரண்டதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். போத்தலாவ மெனிக் பாலத்துக்கு அருகில் குறித்த உழவு இயந்திரம் தடம் புரண்டுள்ளது. இதன்போது சாரதியும் சேவையாளரும் பலத்த காயங்களுக்குள்ளான நிலையில் அக்கரப்பத்தனை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இதன்போது வைத்தியசாலைக்கு செல்லும் வழியில் குறித்த சேவையாளர் உயிரிழந்துள்ளார். காயமடைந்தவர் நுவரெலியா மாவட்ட வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். வவுனியா சிதம்பரம்புரம் கட்குளம் முதலாம் யூனிட் பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் வீடு ஒன்று முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளது. பெற்றோர் வீட்டில் இல்லாத நிலையில் பிள்ளைகள் வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. எனினும் விபத்தில் எவ்வித உயிர் சேதங்களும் ஏற்படவில்லை. பிள்ளைகளின் கற்றல் உபகரணங்கள் உட்பட அத்தியாவசியப் பொருட்கள் அனைத்தும் தீயில் எரிந்து நாசமாகியுள்ளதுடன் குறித்த குடும்பத்தினர் வசிப்பதற்கும் இடமின்றி நெருக்கடிக்குள்ளாகியுள்ளனர். சிதம்பரபுரம் போலீசார் விபத்து குறித்த விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியா வைத்தியசாலைக்கு முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்ட 3 மோட்டார் சைக்கிள்களை திருடியதாக இருவர் வவுனியா போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். வவுனியா வைத்தியசாலையில் இருந்த நோயாளர்களை பார்வையிடுவதற்காக வந்தவர்கள் தமது மோட்டார் சைக்கிள்களை வைத்தியசாலை முன்பாக நிறுத்திவிட்டு சென்ற நிலையில் 3 மோட்டார் சைக்கிள்கள் காணாமல் போயிருந்தன. இது தொடர்பில் மோட்டார் சைக்கிள் உரிமையாளர்கள் வவுனியா குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரிடம் முறைப்பாடு செய்திருந்ததை தொடர்ந்து விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் குறித்த சம்பவம் தொடர்பில் இருவரை கைது செய்துள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் செங்கலடி பகுதியிலிருந்து சிசு ஒன்று மீட்கப்பட்டு வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வாழைச்சேனை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தனஞ்சய பெரமுன தெரிவித்தார். மீராவோடை மாஞ்சோலை பகுதியைச் சேர்ந்த பெண்ணொருவர் தனது தாயுடன் செங்கலடியில் உள்ள வங்கிக்கு சென்றபோது குறித்த சிசு இருப்பதை கண்டெடுத்து வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் ஒப்படைத்துள்ளார். சம்பவம் தொடர்பான விசாரணைகளை வாழைச்சேனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஆடி மாதத்தில் வருகின்ற அமாவாசை ஆடி அமாவாசை விரதம் என சிறப்பு பெறுகின்றது. ஆடி அமாவாசை காலத்தில் கடல் அல்லது புனித ஆறுகளில் நீராடி இறைவனை வழிபட்டால் பாவங்கள் நீங்கி விமோச்சனம் பெற முடியும் என்பதுடன் பிதிர்தேவர்களை சிரத்தையோடு வழிபாடு செய்து சிரார்த்தம் செய்வதால் பித்ருக்களின் தோஷங்கள் நீங்கும் என்பது இந்துக்களின் நம்பிக்கை. இதனை முன்னிட்டு நாடெங்கிலும் உள்ள ஆலயங்களில் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. வவுனியா வரலாற்று சிறப்புமிக்க வவ்வாலை சந்திரசேகரீச்சரம் ஆலயத்தில் ஆடி அமாவாசை வழிபாடு சிறப்பாக இடம்பெற்றது. குறித்த தொன்மை வாய்ந்த ஆலயத்தில் இந்துக்கள் தமது தந்தையர்களுக்கு பிதிர்கடன் செலுத்தி விசேட வழிபாடுகளில் ஈடுபட்டனர். ஆலய பிரதம குரு ராஜேஸ்வர குருக்கள் தலைமையில் விசேட பூஜைகள் இடம்பெற்றன. கீரிமலை நகுலேஸ்வரர் நகுலாம்பிகை ஆலயத்தின் ஆடி அமாவாசை தீர்த்தோற்சவம் வெகு விமர்சையாக கீரிமலை சமுத்திர தீர்த்த கேணியில் இடம்பெற்றது. நகுலேஸ்வரர் மற்றும் நகுலாம்பிகை, விநாயகர், முருகன், வள்ளி தெய்வயானை மற்றும் அம்மன் ஆகிய தெய்வங்கள் புடைசூழ எம்பெருமான் அலங்கரிக்கப்பட்ட வான பரிபீடத்தில் வீற்று பக்தர்களுக்கு அருள் பாலித்ததுடன் கீரிமலை சமுத்திர தீர்த்த கேணியில் நீராடினார். ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ ராஜாஜேஸ்வர குருக்கள் தலைமையிலான சிவாச்சாரியார்கள் கிரியைகளை நடத்தி வைத்தனர். வவுனியா அகிலாண்டேஸ்வரி சமேத அகிலாண்டேஸ்வரர் ஆலயம் மற்றும் வவுனியா கந்தசுவாமி ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் இடம்பெற்றன. ஆடி அமாவாசை விரதம் அனுஷ்டிப்பவர்கள் வவுனியாவில் உள்ள ஏனைய கோவில்களிலும் வழிபாடுகளில் ஈடுபட்டனர். மட்டக்களப்பு அமிர்தகளி மாமங்கேஸ்வரர் ஆலயத்தில் ஆடி அமாவாசை தீர்த்தோற்சவம் இடம்பெற்றது. மூர்த்தி, தலம், தீர்த்தம் ஆகியவற்றை ஒருங்கே கொண்ட பெருமையினையுடைய அமிர்தகளி ஸ்ரீ மாமங்கேஸ்வரர் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவம் கடந்த திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. இன்று காலை தம்ப பூஜை, மூலமூர்த்திக்கு விசேட அபிஷேக ஆராதனை இடம்பெற்று திருப்பொற்சுண்ணம் இடிக்கப்பட்டு வசந்த மண்டபத்தில் விசேட பூஜைகள் நடைபெற்று சுவாமி, சிவ, பார்வதி, விநாயகர் ஆகியோர் எருது வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்கள் புடைசூழ மாமங்கேஸ்வரர் தீர்த்த கேணிக்கு ஊர்வலமாக சென்றனர்.
திருக்கோவில் திருவருள் கொண்டு அருள் பாலிக்கும் நாகர்முனை கந்தபானத்துறை திருக்கோவில் ஸ்ரீ சித்திரவேலாயுத சுவாமி ஆலயத்தின் வருடாந்த ஆடி அமாவாசை தீர்த்தோற்சவம் ஆயிரக்கணக்கான அடியார்கள் மத்தியில் சிறப்பாக நடைபெற்றது. ஆலயத்தில் பல அடியார்கள் காவடி ஆட்டங்களில் கலந்து கொண்டு தமது நேர்த்தி கடன்களை நிறைவு செய்தனர். ஆலயத்தில் இடம்பெற்ற கொடிதம்ப பூஜையை தொடர்ந்து வசந்த மண்டபத்தில் பொற்சுண்ணம் இடிக்கும் கிரியைகள் ஆரம்பமாகின. இடிக்கப்பட்ட பொற்சுண்ணம் மூலமூர்த்திகள் உள்ளிட்ட பரிவார மூர்த்திகளுக்கு காப்பாக கட்டப்பட்டது. பண்டைய காலத்தில் கருடன் என்ற பறவையின் சொண்டினால் நிலத்தை கிழித்து நீரெடுத்து தீர்த்தம் ஆடியதாக வரலாற்று கதை கூறும் ஒட்டு சுட்டான் கரடமடு ஆலயத்தின் ஆடி அமாவாசை தீர்த்தோற்சவம் வெகு சிறப்பாக இடம்பெற்றது. ஒட்டு சுட்டான் தாந்தோன்றீஸ்வரர் ஆலய பிரதம குரு கீர்த்தி ஸ்ரீவாசன் குருக்கள் தலைமையில் பூஜைகள் இடம்பெற்றன. அடுத்து வர்த்தக செய்தி. சம்பத் வங்கியின் இணை நிறுவனமான சியபத ஃபைனான்ஸ் நிறுவனத்தின் 33வது கிளை இலக்கம் 168 காலி வீதி மொரட்டுவை எனும் இடத்தில் திறந்து வைக்கப்பட்டது. கம்பெனியின் முகாமைத்துவ பணிப்பாளர் ஆனந்த் செனவிரட்ன தலைமையில் வைபவம் இடம்பெற்றது. லீசிங், கடன் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் இங்கு செய்து கொடுக்கப்படும். தங்க கடன், நிலையான வைப்பு உள்ளிட்ட பல்வேறு வசதிகளும் செய்து கொடுக்கப்படும். நெஸ்லே லங்கா கம்பெனியின் மைலோ அனுசரணையில் 27வது தடவையாக ஏற்பாடு செய்யப்பட்ட 2019 மைலோ ஜனாதிபதி கிண்ண ரகர் போட்டி தொடர்பாக அறிவுறுத்தும் ஊடக சந்திப்பு கொழும்பில் இடம்பெற்றது. நெஸ்லே லங்கா கம்பெனியின் உபத்தலைவர் பந்துல்ல எகோடங்கே, அனுசரணை மற்றும் செயற்பாட்டு சிரேஷ்ட முகாமையாளர் சஜீவ விக்ரமசிங்க உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். எதிர்வரும் 4ஆம் தேதி கொழும்பு ராயல் கல்லூரி விளையாட்டுத் திடலில் இடம்பெறும் போட்டித் தொடருக்கு இணைவாக பிரதமர் மற்றும் தலைவர் கிண்ணத்துக்கான போட்டித் தொடர்களும் இடம்பெறும். இத்துடன் வசந்தம் டிவியின் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தினை நாளை பிற்பகல் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.